எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்க சரவணகுமார். இந்த வாரம் குலஷாவ் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்ற பத்தி பார்க்க போறோம். சினிமாவோட ஆரம்ப காலகட்டங்களில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணாங்க. அந்த டைமில் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு உண்டான தீரியை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நான் சொல்கிறது வந்து 1890களினோட பிற்பகுதியிலும் அதே மாதிரி 1900களோட முற்பகுதியிலும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து ஃபிலிம் மேக்கிங் அப்படின்றது வந்து கொஞ்சம் எவால்வ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய தீரீஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ சினிமாவில் இருக்கிற நம்ம நிறைய பேர் அதே மாதிரி எடிட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கிற மேக்ஸிமம் நம்பர்ஸ் வந்து இந்த எஃபெக்ட் அதாவது குலஷாவ் எஃபெக்ட் அப்படின்ற எஃபெக்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை யாராச்சும் சொல்கிறத வந்து கேட்டிருக்கலாம். பட் சில பேர்த்துக்கு வந்து அது விஷயம் தெரியலாம், பட் பல பேர்த்துக்கு வந்து விஷயம் தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த வாரம் வந்து நம்ம அதை தான் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ 1910களிலிருந்து 1920 இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சோவியத் ஃபிலிம் மேக்கரான லெவ் குலஷோவ் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணார். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குலஷாவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ சொல்கிறோம். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா எந்தவித எக்ஸ்பிரஷனும் இல்லாமல் ஒரு நியூட்ரலான எக்ஸ்பிரஷனில் இருக்கிற ஒரு மனுஷனை வந்து உட்கார வச்சுட்டு ஆப்போசிட்டில் வந்து இன்னொரு ஷாட் வந்து கட் பண்ணார். ஏன்னா ஏர்லி ஸ்டேஜில் வந்து எல்லா படங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஷாட்டில் எல்லாத்தையுமே வந்து காமிச்சிட்ருப்பாங்க, ஜஸ்ட் மூவிங்லேயோ இல்லை வேறு ஏதாவது மாதிரியான ஒரு டெக்னிக்கில். ஸோ அந்த மாதிரி ஒரே ஷாட்டில் வந்து காமிக்கிறத விட கட் பண்ணி காமிக்கும் போது ஆடியன்ஸ் வந்து இன்னும் அந்த படங்களில் வந்து எங்கேஜ் ஆவாங்க. அதே மாதிரி நம்ம என்ன சொல்ல வரமோ அதை வந்து அவங்களே ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தியரியை வந்து பார்த்தீங்கன்னா அவர் முன் வச்சார். ஸோ அதுதான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா நியூட்ரலான எக்ஸ்பிரஷனில் இருக்கிற ஒரு மனுஷனை வந்து இந்த பக்கம் உட்கார வச்சிட்டாரு. ஸோ அவரோட க்ளோஸ்அப் ஷாட் வந்து எடுத்துட்டாரு. அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு பவுல் நிறைய வந்து சூப் எடுத்துட்டாரு. ஸோ இந்த ரெண்டு ஷாட்டையும் வந்து கட் பண்ணி காமிக்கும் போது அவர் வந்து பசியில் இருக்கார், அதாவது ஹங்கர் அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து ஆடியன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உணர்ந்தாங்க அப்படின்றத வந்து அவர் நிரூபித்து காமிச்சார். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த சூப் பவுலை வந்து எடுத்துட்டு அடுத்த ஷாட்டுக்கு பதிலாக வந்து ஒரு பொண்ணு இறந்த பொண்ணை வந்து காமிக்கிற மாதிரி ஒரு ஷாட் வந்து வைக்கிறாரு. ஸோ அந்த ஷாட் பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள ஒரு சேட்னஸ் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரியான எஃபெக்ட் வந்து ஆடியன்ஸ்குள்ளே வந்திருக்கு. அதே போக அந்த சேம் ஷாட்டுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து அழகான பொண்ணை வந்து காமிக்கும் போது அவனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லஸ்ட் ஃபீல் அப்படின்றது வந்து வருது அப்படின்றத வந்து அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்சார். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து ஆல்ஃபிரட் ஹிச்காக் அப்படின்ற டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து காமிச்சார். ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் டேக்கில் வந்து அவர் ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக பார்க்குற மாதிரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சிரிக்கிற மாதிரியான ஒரு ஷாட் வந்து எடுத்துக்கிட்டார். அதில் இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிச்காக் அவர் தான். ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கட் பண்ணி சில ஷாட்ஸ் வந்து ஆட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஓல்டு மேனாக இருக்கிற அவர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சிரிக்கிறார்ல. ஸோ அதுக்கு நடுவால் ஒரு லேடி வந்து குழந்தையோடு இருக்கிற மாதிரி ஒரு ஷாட் வைக்கும்போது அவன் வந்து ஒரு கைண்ட் மேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்டில் மேன் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த லேடி வித் பேபி அப்படின்ற ஒரு ஷாட் இருந்துச்சுல. ஸோ அந்த ஷாட்டை எடுத்துட்டு பிகினியில் இருக்க ஒரு விமனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட் அந்த மாதிரியான ஒரு ஷாட் வந்து ஆட் பண்ணுறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிர்ட்டி ஓல்டு மேன் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கொடுத்துச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஓல்டு கான்செப்ட்டு, இதுக்கும் இப்போ என்ன சம்மந்தம், இப்போ தான் நிறையா டெவலப் ஆகிடுச்சில அப்படின்னு சொல்லி நான் நினைக்கலாம். அப்படி கிடையாது. இப்போ நம்ம இவ்வளோ தூரம் கட் பண்ணி ஒரு க்ளோஸ் அப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவன் அங்கே பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்ல. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆரம்ப புள்ளி அப்படின்றது வந்து இந்த குலஷாவ் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ இது இன்னும் பெட்டராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா என்னோட படமான ஜீரோலேருந்தே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் திடீர்னு வந்து திரும்பி ஒரு இடத்துல வந்து பார்க்குறாரு. ஸோ பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் வைக்கும்போது வந்து ஆடியன்ஸாக வந்து ஏன்னா இதில் டயலாக்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஆடியன்ஸாக கண்டிப்பாக என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அவன் வந்து தூங்கணும்னு ட்ரை பண்ணுறா அப்படின்றத வந்து அவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. பட் இதுவே அந்த டேப்லெட் ஷாட்டை வந்து நான் தூக்கிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு கிளாக் வச்சேன் அப்படின்னா டைம் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான் அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆடியன்ஸ் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாக் தூக்கிட்டு மேபி ஒரு பீர் பாட்டிலில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அவன் வந்து அந்த பீர் பாட்டிலை வந்து அவன் எடுத்து குடிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றான் அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கன்வே ஆகிடும். அப்படி இல்லைனா அங்கே மொபைல் ஃபோன் இருக்குது அப்படின்னா அந்த மொபைல் ஃபோன் வந்து அவன் எடுக்கணும்னு ஆசைப்பட்றான் அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம எந்தவித டயலாக்குமே இல்லாமல் ஒரு ரெண்டு ஷாட் வந்து கண்டினியூஸ் ஷாட்டாக நம்ம ஆட் பண்ணும்போது ஆடியன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன அப்படின்னு சொல்லி யூகிக்க ஆரம்பிக்கிறாங்கல்ல. ஸோ இதுதான் வந்து இந்த எஃபெக்டோட ஒரு சக்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதனோட அட்வான்ஸ்ட் வெர்ஷனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறையா விஷயங்கள் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், இப்போ நம்ம படங்களே வந்து பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் தட்ஸ் இட். ஹோப் குலஷாவ் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரியான ஒரு நல்ல வீடியோட நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய்.